ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக பஜ்ஜினாவே வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான புதுவித பஜ்ஜி தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த புதுவித பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராசி டிப்ஸ் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஆச்சி, சக்தி, எந்த பஜ்ஜி மிக்ஸாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அதில் தேவையான அளவு சால்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கலர் வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி மிக்ஸ் வந்து கட்டி கட்டி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மீடியமாக இந்த மாதிரி கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பஜ்ஜி போடுறதுக்கு வந்து ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்லைஸுமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாலு ப்ரெட் இருந்தால் கூட போதும், நமக்கு நிறைய பஜ்ஜி ஸ்லைஸ் கிடச்சிரும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ ஆயிலும் ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிக்ஸில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு அதிகமான தீ இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், இல்லாட்டி எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். இந்த ப்ரெட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைத்தில் உடனே வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்க டயத்தில் கூட நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு இதை நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை நம்ம குட்டீஸ்க்காக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ராசி டிப்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.